சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததை செய்வோம், சொல்லாமலும் செய்வோம், எல்லோரும் மனநிறைவு அடையும் ஆட்சியாக நம்மளோட கழக அரசு செயல்பட்டு வருது. இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இந்த ஆட்சியை கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. வாக்களித்தவங்க, வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசாக நாம் செயல்பட்டுக்கிட்டு வரோம். ஆனால் இதே பெருந்தன்மையை மற்றவங்க கிட்ட பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தன்னுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். வணக்கம், இது கேள்விக்களம். நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் 3.0 ஆட்சி மத்தியில் அமைந்திருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டில் மாநிலத்திலிருந்து உரிமை குரல் ஒலித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறார்கள், மனமில்லை, நல்ல குணமில்லை, படுதோல்விக்கு பிறகும் பாடம் கற்கவில்லை என பாஜகவை சாடியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறதா ஒன்றிய அரசு என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்கலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை வரவேற்கிறேன். அதே போல திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ராஜீவ்காந்தி அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல பச்சை தமிழகத்திலிருந்து இணைந்திருக்கிற திரு சுப உதயகுமார் அவர்களை வரவேற்கிறேன். விமர்சகர் ராம்கே அவர்களையும் வரவேற்கிறேன். திரு பிரியன் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தல் வெற்றி பாஜகவுக்கு மத்தியில் கிடைச்சிருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் 40 இடங்கள்லேயும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் படுதோல்வியை பாஜக மீண்டும் சந்தித்திருக்கிறது. இந்த தோல்விக்கு பிறகும் கூட பாஜக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மாநில அரசினுடைய தேவைகளை அந்த மாநில அரசு நிதி பங்கீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்பை உணர்ந்து அந்த மாநிலத்திற்கு தேவையான பங்களிப்பையும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது. முக்கியமான திட்டங்களுக்கான நிதியை தொடர்ந்து தமிழ்நாடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளுக்கான நிதி என்று மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு கேட்கும் பொழுதெல்லாம் அதை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு மனமில்லை என்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்த அதாவது நம்ம கூட்டாட்சி முறையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு கூட்டாட்சி முறையில் வந்து மத்திய அரசுக்கு வந்து மாநில அரசு வந்து சபார்டினேட் கிடையாது, தே ஆர் நாட் சபார்டினேட். அதே மாதிரி ரெண்டு அரசுகளுக்குமே சட்டமேற்றும் அதிகாரம் உண்டு, ரெண்டுமே வந்து சம அதிகாரம் கொண்டவை. அவங்கவுங்க ஜூரிஸ்டிக்ஷனில், இவங்க ஸ்டேட் லிஸ்ட்டில் இவங்க என்ன வேணால் பண்ணலாம், அவங்க சென்ட்ரல் லிஸ்ட்டில் பண்ணலாம், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இவங்களும் பண்ணலாம், அவங்களும் பண்ணலான்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பட்டு எந்த ஒரு செல் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் செயல்படுறாங்க மாநிலங்களை பொறுத்த மட்டும். அது இந்த பாஜக ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் முதலமைச்சருடைய ஒரு பார்வையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது வந்து உண்மையும் கூட. ஆக்சுவலாக வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில் கடந்த ஒரு 14 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மாநில அரசு வைக்கிற ஒரு விஷயங்கள் என்னென்னா, நாங்கள் வந்து எவ்வளவோ ஃபண்ட்ஸ் கேட்குறோம், இப்போ 5-3 டிஸ்ட்ரிக்டில் சைக்ளோன்ஸ்லாம் வந்துருந்தது, நாங்கள் கேட்ட தொகையை வேறு, அவங்க கொடுத்த தொகையை ரொம்ப ரொம்ப குறைவு, 10%-1% கூட கொடுக்கலன்றது தான் பாயிண்ட்டு. ஆனால் ஸ்டேட்டோட கொட்டேஷன்ஸும் வந்து மிகுதியாக இருக்கோ,
இல்லை, ஸ்டேட் வந்து நியாயமாக ரீசனபுளாக கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டீம் அனுப்புகிறாங்க, அவங்க வந்து சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ரொம்ப குறைஞ்ச பொருஷ அமௌண்ட் வந்து 300 கோடியோ இன்னும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் வந்து நிச்சயமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ஒரு புயல் பாதித்த இடங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எந்த விதத்துலேயும் அது உதவுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக மாநில அரசே அங்கே பல விஷயங்களை வந்து செலவழித்து பண்ணிகிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ முதலமைச்சர் சொல்கிற, இவங்க மத்திய அரசு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து 6.5 லட்சம் கோடி கொடுத்தோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க கடந்த 6-7 வருஷத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு பல திட்டங்களை மாநில அரசு மூலமாக செயல்படுத்துகிறது. அது ஜல்ஜீவனாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஆபாஸ் யோஜனாவாக இருக்கலாம், வேறு பல ஸ்கீம்ஸாக கூட இருக்கலாம். அதில் வந்து வெறும் மத்திய அரசு பங்களிப்பு மட்டுமல்ல, அதில் மாநில அரசு பங்களிப்பும் அதில் இருக்குது. அவங்க என்ன, அந்த பணம் அவங்க ரிலீஸ் பண்ணுற பணம் ப்ளஸ் இந்த சாலைகள் போடுற விஷயங்கள், அப்புறம் ரயில்வே ட்ராக்கு அது இது போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நாங்கள் 6.5 லட்சம் கோடி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் தங்கத்திலே நீங்கள் சொல்கிறதுல வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், அவங்களுடைய ஃபண்ட்ஸ், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் இப்போ தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த மாநிலங்கள் அந்த மாநிலத்தின் பங்களிப்பை கொடுத்து அந்த ஸ்கீமை நிறைவேற்ற முடியும். ஆனால் வளராத மாநிலங்கள் மீண்டும் பாரோயிங்ஸ்லிருந்து எடுக்கக்கூடிய பணங்களை பணத்தை எடுத்து தான் ஸ்டேட்டுடைய பங்களிப்பை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா பர்டனாக அமையுது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது அமையுதுங்க. இப்போ அவங்க சென்ட்ரலுடைய கான்ட்ரிபியூஷன்லேயே இப்போ வித்தியாசமான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. வளர்ந்த மாநிலங்கள், வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற மாநிலங்கள், வளராத மாநிலங்கள், இப்போது சப்போஸ் ஆவாஸ் யோஜனா வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்கீம் வச்சுக்கோங்க, அதில் வந்து மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து 49% இருக்குது வச்சுக்கோங்க. இதுவே வந்து நார்த் ஈஸ்ட்டில் போனீங்கன்னா அது 90% இருக்கும். இதுவே வந்து காஷ்மீரில் போனீங்கன்னா அது ஒரு 90% இருக்கும். வேறு ஒரு மாநிலமாக இருந்தால் அது 60% இருக்கும். வித்தியாசம் இருக்குது அதுலேயே. மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன், ஏன்னா அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஏற்றபடி அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பங்களிப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட் ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும், சவுத் ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும், அது மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு வந்து அதிக அளவில் கான்ட்ரிபியூட், சொந்த ஃபண்ட்ஸ்லேருந்து அதிக அளவு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்குது. ஆவாஸ் யோஜனாலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. அதை வந்து பிரதமரின் வீடு கட்டுன்னு வச்சுருக்காங்க. அது தமிழ்நாடு முதல்வர், தமிழ்நாடு அரசோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அந்த பேர் அப்படி வச்சுருக்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர்கள் சொல்வது வந்து நாங்கள் 6.5 லட்சம் கொடுத்தோன்னா அந்த சாலை, இந்த ட்ரெயின், இந்த விஷயங்கள், அவங்களுடைய ஸ்கீம்ஸுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் கணக்கெடுத்துக்கூடாது. இதில் வந்து தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்தா நீங்கள் 29 பைசா கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். எங்ககிட்டேருந்து எவ்வளோ வாங்குறீங்க, ஏன் நாங்கள் வளர்ந்த மாநிலம்ன்றதுனால எங்களை வந்து ஒதுக்குறீங்களா, இல்லை எங்களை வந்து நீங்கள் ஒரு மாற்றாந்தாய் மனம் போனமையோடு நடத்துகிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ மெட்ரோவே எடுத்துக்கோங்களேன், மெட்ரோ 2 ஸ்கீம் எடுத்துக்கோங்க. 61,000 கோடி ரூபாய் எஸ்டிமேட் அது ஆக்சுவலாக. இதுவரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 பைசா ரிலீஸ் பண்ணலைங்க. 12,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ஃபண்ட்ஸ்லேருந்து போட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. மெட்ரோ 1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் வெறும் 15% தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷேர் 21%. ஜப்பான் கூட்டு நிறுவனத்தோட ஷேர் 60% மெட்ரோ 1லேயே. மெட்ரோ 2 வந்து இதுவரையும் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாதிருக்காங்க. ப்ராபப்ளி பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாரு, அவர் ஏற்கனவே பேசியிருந்தது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இலவச பஸ் பயணம் கொடுக்கறதுனால மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறவங்க இன்றைக்கி குறைஞ்சதுனால ஒருவேளை மெட்ரோக்கு இனிமேல் ஃபண்டு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களோ இன்னும் தெரியல ஒருவேளை. ஸோ இந்த மாதிரி வந்து மெட்ரோ ஃபண்ட்ஸையும் குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த சைக்ளோன் பண்ணுற விஷயங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறதில்ல, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்றபடி நமக்கு ரிட்டர்னும் வரதில்லைங்கன்ற போது, பலவிதமான ஸ்கீம்ஸ்க்கு வரதில்லைன்ற போது, நம்மளுடைய கோரிக்கைகள் செவிசாய்க்காத போது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலேருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கல, தொடர் தோல்வியிலேருந்துன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். 10 வருஷத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10 வருஷத்தில் பாரதிய ஜனதா ஆண்ட இந்த காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்டிவாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பெரிய சாதனை, தமிழ்நாட்டில் நடந்த சாதனைன்னு சொல்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது மாதிரி எதுவும் இல்லை. அதுதான் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார், எய்ம்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க, கட்டுறாங்க கட்டினே இருக்காங்க. ஏங்க இதுதாங்க 10 வருஷத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சாதனை, இதில் ஒரு 2000 பேருக்கு வேலை கிடச்சிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது இருக்காங்கன்னா அதுவும் இல்லை ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து முதல்வருடைய பேச்சுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திரு ராம்கி அவர்களையும் பார்வையை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ராம்கி, 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, 17 ஜிஎஸ்டி கொண்டுட்டு வராங்க. அதற்கு பிறகு இங்கே ஃபெடரலிசத்துக்காக, உண்மையாக ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதிக்காக
மாநிலங்கள் போராடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியான நிதி பகிர்வும், பாஜக இல்லாத மாநிலங்களில் ஒரு மாதிரியான நிதி பகிர்வும், தேர்தலில் வந்து 400 பார் என்ற குரல் ஒலிக்கும் பொழுதும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போன்ற அந்த ஒன்னஸ் குரல் ஒலிக்கும் பொழுதும், அதே மாதிரி டபுள் என்ஜின் கி கவர்மெண்ட் என்று சொல்கின்ற பொழுதும், ஃபெடரலிசத்தினுடைய அடிநாதத்தையே வந்து அசைத்து பார்க்கக்கூடிய சித்தாந்தத்தில் தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக விவாதம் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி அரசு விழாவில் வந்து முதல்வர்கள் பேசினது வந்து ஒரு ஆதங்கம் தான், அது நியாயமான விஷயந்தான். தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய திட்டங்களை நாங்கள் முன்னேற்றாலும் அதற்கான ஒத்துழைப்போ ஆதரவோ பெரிய அளவில் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கமாக ஒழிக்கக்கூடிய குரல் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை முதல்வர்கள் சொல்கிற விஷயந்தான் ரொம்ப கவனத்துக்குரியது. இவ்வளோ தோல்விக்கு அப்புறமும் பாஜக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல ஒரு அரசியல் விமர்சனமாக மாறுது. அதாவது நீங்கள் ஒரு ஒரு மாநிலம் வந்து உங்களை முற்றிலுமாக உங்களுக்கு ஒரு தோல்வியில் தள்ளிவிட்டாலோ, இல்லை முழுக்க வெற்றி கொடுத்தாலோ அதற்காக அந்த மாநிலத்தை கொண்டாட வேண்டுமோ இல்லை ஒதுக்கி தள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம இதிலே பார்த்துருக்கோம், சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்துன்னு தெரியும். 2021 கொங்கு மண்டல பகுதிகளில் திமுக வந்து பெரிய தோல்வியை தெரிஞ்சதை இன்றைக்கி 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை திமுகவை எதிர்பார்க்கல. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனம், இந்த ஒரு விமர்சனம் வந்து ரொம்ப முரண்நகையாக இருக்குது. இப்போ நிஜமாகவே இப்படிலாம் வந்து ஒரு விமர்சனம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய மற்ற கேள்வி பேசக்கூடிய பாஜக அரசு டபுள் என்ஜின் கி சர்க்கார் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஐரணியா படலையா? அது முரண்நகையா தெரியலையா? இல்ல, டபுள் என்ஜின் சர்க்கார் என்ன சொல்ல வரீங்க? எங்களையே மத்தியிலும் மாநிலத்திலையும் நீங்க எலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்கீம்ஸும் அலோகேஷன்ஸோ டெவல்யூஷன்ஸ் எல்லாமே சரியா வந்து சேரும். ஆனால் அப்போசிஷன் பார்ட்டி ரூல் பண்ணா நாங்க பணம் ஒதுக்கீடு பண்ண மாட்டோம்னு சொல்ல வர. இதுதான் மோடி 1.0 நடந்தது, மோடி 2.0 நடந்தது, மோடி 3.0 இப்போ வந்திருக்கு. புதுசாக அது ஒரு புதிய ஆரம்பமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மற்ற மாநில முதல்வர்களுக்கு இருக்குது. திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் போய் பிரதமரை சந்திக்கிறார், அவர் மாநிலத்திற்கான ஒரு கோரிக்கையில் வைக்கிறார், அவர் 100,000 கோடிக்கான திட்டங்கள் கேட்கிறார் சொல்கிறாங்க. அதை வந்து இப்படி கூட அரசியல் படுத்தி சொல்லலாம், அவர் கூட்டணி ஆட்சியில் இருக்கார் அதனால் அவர் கேட்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஆனால் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி போய் பார்க்குறாரு, அவர் போய் பார்த்து ஸ்கீம்ஸ் சொல்கிறாரு, அதை பிரதமர் வந்து ஒரு ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநில முதல்வர் எல்லாமே போய் டெல்லியில் போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது, மோடி மறுபடியும் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு முதல்வரும் போய் டெல்லியில் சந்தித்தால் ஒரு நல்லா இருந்திருக்கும், ஒரு நல்ல தொடக்கமாக இருந்திருக்கும். சரி, முதல்வர் போகவில்லை என்றாலும் ஒரு முதல்வருடைய பிரதிநிதியாக யாராவது போய் சந்தித்திருந்தால் கூட ஒரு தொடக்கமாக இருக்கும். நீங்கள் அந்த முதல் நல்ல எண்ணம் நல்ல சமிக்ஞை பணம் ஒதுக்கீடு பண்ணக்கூடாதா என்ன? இல்லை, அது நானும் சொல்கிறேனே, இந்த பிரச்சனைகள் நேற்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த முதல் தொடக்கத்தை நாம் ஆரம்பிச்சு வைக்கணும். நாம் ஒரு முதல்ல ஒரு நாங்கள் மாற்றி தயார் அப்படிங்கிற மாதிரி தெரியும். 10 ஆண்டுகளாக ஒரு மத்திய மாநிலத்துக்கு இடையான ஒரு முரண்போக்கான நிலைமை தான் இருந்து வந்தது. அதை சரி செய்வதற்கு நாங்கள் முதல் கட்ட முதல் அடியை எடுத்து வைக்கிறோங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சமிக்ஞையை தமிழக அரசு கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அதே போல் இந்த விருது விழாக்களுக்கு பேசுறது வந்து ஆதங்கம் தான், அதில் உண்மை இருக்கிறது. ஆனால் அது ஒரு இடத்துல போகும்போது அரசியல் விமர்சனமாக போகுது. அப்போ அப்படி பார்க்கும்போது பல்வேறு நீங்கள் ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது ஆதங்கம் வந்து ஒரு தொடர்ச்சி தான். இந்த ஆதங்கமும் 3.0 மாதிரியான தொடர்ச்சி தான். ஏன்னா கேரளா சொல்லுது இன்னடிக்குவே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ், கர்நாடகா வந்து ட்ரவுட் ரிலீஃப் கொடுக்கலன்னு சொல்லுது, வெஸ்ட் பெங்கால எம்னரேகாவுக்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்படலன்னு சொல்லுது. தமிழ்நாடு மட்டும் இந்த குரலை ஒலிக்கல. பாஜக ஆளாத அப்போசிஷன் பார்ட்டி ரூல் பண்ணக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் இதே நிலைமை தான். இதே நிலைமை தான் சென்ற முறை இருந்தது, இன்று இந்த முறை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் இவ்வளவு சரிய முறைகேடு இது நடக்குது. ஒரு அரசாக பாதி ஒரு அரசாக ஒரு விமர்சனம் செய்வதுங்கிறது வேற, ஒரு அரசு நிர்வாகம் அது சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக அணுகிறதுங்கிறது வேற. அரசு நிர்வாகம் போது வெளிப்படையாக கர்நாடகத்தில் சென்ற முறை நடந்த கர்நாடக மாநில முதல்வர் போய் டெல்லியில் போய் ஏற்பாடு நடத்தினார். அங்கே இருக்கிற கர்நாடக மாநில அமைச்சர் எல்லாருமே டெல்லியில் போய் ஏற்பாடு நடத்தினாங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா காட்சியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதற்கு மேலே வந்து எதிர்ப்புகளோ ஆர்ப்பாட்டத்தினால் தமிழகத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது. நீங்கள் அப்போ தொடர்ந்து அதை எதிர்ப்புகளோ அதோ முன்வைக்கும் போது என்ன காரணம்னா, அது அரசியல் காரணத்திற்காகத்தான் நீங்கள் முன்வைப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ வெளிப்பார்வை நீங்கள் திரும்பவும் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த ஆயுதத்தை கூர்மைப்படுத்துவதற்காக, அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதற்காக நீங்கள் அதை செய்கிறீர்கள் அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது மக்கள் மாநில ராஜீவ்காந்தி. ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். திரு ராஜீவ்காந்தி,
பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு ஆயுதத்தை கூர்மைப்படுத்துகிற வகையில் தான் முதலமைச்சர் அவர்கள் பேசினது இருந்தது. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் போய் பார்த்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களும் போய் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருந்தால் ஒருவேளை நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது முடிவல்ல, மறுபடியும் தொடர்கதை அப்படின்றார் ராம்கி. நாங்கள் மரியாதைக்குரிய ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்குற ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நாங்கள் கேட்கல. அதுதான் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் மிக அழகாக சொன்னாங்க. ஸ்பெஷல் ஸ்கீம்ஸாக நீங்கள் சொல்கிற பிரதமர் வீடு கட்டு திட்டமாகட்டும், இல்லை சில பொருளாதார சுதந்திரம், அதெல்லாம் கேட்கல. அரசமைப்பு சட்டம் வரையறை செய்து கொடுத்துக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஏஜென்சி, மாநிலத்துக்கும் ஒரு இந்தியாவோட ஒன்றிய அரசுக்கு உள்ள பண தொடர்புகள் குறித்து அது சரியாக கையாளப்படுதா, அதுதான் வந்து மாற்றாந்தாய மனப்போக்கோடு மரியாதைக்குரிய மோடி அவர் இருக்கிறார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து. அதைத்தான் எங்களுடைய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது என்ன உதாரணம்னா, மூன்றாவது முறையாக நாட்டுடைய பிரதமராக மோடி பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்றப்பட்ட பின்பு முத கூட்டமே பிளானிங் அந்த திட்ட வரையறையை கூப்பிட்டு ஃபைனான்சியல் நிதி ஆலோசகர்கள்லாம் கூட்டி ஒட்டு மொத்தமாக மாநிலங்களுக்கு என்று 139,000 கோடி ரூபாயை நம்ம விடுவிக்கன்னு பேசுகிறாங்க. அப்படி விடுவிக்க பிறகுற போது உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலத்திற்கு மக்கள் தொகையில் கூடிய வறுமை இன்னும் இருக்கிற எல்லையில் கூடியிருக்கக்கூடிய 80 பாராமடத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி என்று ஒதுக்குகிறார்கள். வறுமை திராவிட இயக்கங்களால் தொடர்ச்சியாக ஆளப்பட்டு வறுமை போக்கிய இன்னும் வளர்ந்த மக்களுக்கு கூடிய அவர்கள் பாருங்க, சொல்ல போனால் வளர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வெறும் 5,000 கோடி என்கிறார்கள். நாங்கள் கேட்குறது ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் கேட்கல. அதுக்கு முந்தின ஆண்டு ஒட்டு மொத்தமான மாநிலங்கள் மூலியமாக வருவாய் பெற்றது, ஒட்டுமொத்த நிகர வருவாய் இங்கே இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமாக 4,80,000 கோடி வருவாயில் தமிழ்நாடு மட்டும் 1,07,000 கோடி ரூபாயை கொடுத்துருக்கு. நாளில் ஒரு பங்கு வருவாயை கொடுக்குது. உத்தரப்பிரதேசம் வெறும் 36,000 கோடி ரூபாயை கொடுக்குது. ஒட்டுமொத்த இந்திய அரசுக்கான வருவாயில் நாளில் ஒரு பங்கு வருவாயை 1,07,000 கோடி தமிழ்நாடு கொடுக்கிறது. வறுமை தோய்ந்த, மக்கள் தொகை அதிகம் உள்ள, மக்கள் தொகை சட்டத்தை சரியாக கடைபிடிக்காத, ஒருவருக்கு ஒருத்தி இல்லைன்னா குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை சரியாக கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசம் வெறும் 36,000 கோடி ரூபாய் கொடுக்குது. அதிகமாக கொடுக்குறோம். நாங்கள் கேட்பது சிறப்பு கவனத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு என்று வறுமை ஒழிப்பு கண்டு போடுங்கள், நாங்கள் கேள்வி வைக்கவில்லை. அங்கே வேலைவாய்ப்பு கண்டு போடுங்கள், நாங்கள் கேள்வி வைக்கவில்லை. தமிழ்நாடு முழுக்க ரோடு போட்டீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, உத்தரப்பிரதேச ஸ்டேட் ரோடே போடல, நாங்கள் சிறப்பு ஸ்கீம் நீங்கள் கொடுங்க, ஆனால் இயல்பாக ஒதுக்குகிற நிதி மேலாண்மையில் தவறு செய்கிறீர்கள். எங்கள் நோக்கம் அதுதான். ஓ, அப்படி நாங்கள் சொன்னோம் என்ன பண்ணுறாங்க, பாஜக நண்பர்கள் பதறி போய் நீங்கள் பிராந்தியவாதம் பேசுகிறீங்கிறாங்க. எது பிராந்தியவாதம்? வேறு எங்கள் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிற போது சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது பிரச்சாரம் பண்ணோம். அது பிராந்தியவாதம் அல்ல. நீங்கள் வடக்குக்கே கொட்டி கொடுக்குறாய், தெற்குக்கும் குடுன்னு கேட்டோம். அது உரிமை. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி மாநில சுயாட்சி என்று அரசியல். ஆனால் நிதி ரீதியாக என்னென்ன இடர்பாடுகளை தமிழ்நாடு அரசு சந்திக்குது இந்த குறைவான நிதி பகிர்வு? என்னன்னா, இது ஏன் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் அரசியல் பேசிய காரணங்கள்னா, எங்களுக்கு வகுப்படுத்த அரசியல் சட்டத்தின் எழுப்பட அரசியல் சட்டத்தின் தந்தைன்னு நாங்கள் போட்டுக்கிற பேர் எங்கள் அண்ணா அத்தையும் சொல்கிறார், அரசியல் கட்சி ஒரு பொருளாதார சுதந்திரம் குறித்து பேசப்பட வேண்டும். அதனால தான் மாநில சுயாட்சிங்கிற ஒரு அரசியல் சட்ட உரிமை குறித்து நாங்கள் பேசினோம். அவர்கள் எங்களுக்கு கண்டுகொள்ளாத போது காங்கிரஸ் பெரிய இயக்கம் அப்போது ஆண்டால் கூட முதலில் தெருக்கு குடிதண் நீரை 1972 முத்தமிழர் நீங்கள் கலங்கி குடிநீர் வாரியத்தை கொண்டு வருகிறார். சாலைகளை மேம்பாட்டுக்கு கிராமச்சாலை திட்டம் கொண்டு வர்றோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்னைக்கு பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டம்னு திட்டம் இருக்குல்ல, இதுக்கான விதையை முதலில் தமிழ்நாட்டில் ஆதிராவிட மக்களுக்கான வீடு கட்டு திட்டத்தை கலைஞர் அறிவிக்கிறார். அடிமனை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகிறார், குத்தகை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகிறார். அடிமனை பாதுகாப்பு என்றால் குடியிருந்தவனுக்கு எந்த வீட்டில் இருக்கானோ அந்த அடியை மனையை பாதுகாப்பது. குத்தகை பாதுகாப்பு சட்டம் என்றால் இவ்வுழுதவனுக்கு நிலம் சொந்தவங்க சட்டத்தை கொண்டு வருகிறார். நிலம், உணவு, கல்வி, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆரம்ப பள்ளியை கொண்டு வந்தபோது 5 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்தார். அதை 8 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளிகளாக்கி கல்வி கட்டமைப்பு, இவ்வளவு கட்டமைப்பு வந்த பின்புதான் இன்று எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார், வடக்குக்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது. நாங்கள் இன்னும் சொல்றோம், கரெக்ட் தான், இந்த அடித்தளம் இட்டு இந்த ஈல்டை இந்த அரசு ஈட்டுவதற்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கு. ஒவ்வொரு அலகுகள்லையும் இன்வெஸ்ட் பண்ணி தான் அறுவடை செய்யறோம். ஆனால் நாங்கள் அவ்வளவு இதில் இன்புட்லாம் போட்டு சம்பாதிச்சு ஒரு வரியாக நாங்கள் கட்டக்கூடிய பணத்தில் எங்களுக்கு மிக சொற்பமான, அது ஏன் கேட்க வேண்டிய தேவை இருக்குன்னா, ரொம்ப முக்கியமாக இந்த அரசமைப்பு சட்டம் எழுதப்படும் போது 2 அரசுகள், அது மூத்த பத்திரிகை பிரியன் அழகாக கூட்டிட்டாங்க, 2 அரசுகள், ஒன்று நாணயத்தை அச்சடிக்கிற, நாணயத்தின் மதிப்பை கட்டுப்பாடு செய்கிற, நாணயத்தை பிரித்து கொடுக்கிற ஒரு பண பரிவர்த்தனையை செய்கிற ஒன்றிய அரசு. பணத்தின் மதிப்பை மதிப்பீடு செய்ய முடியாமல், நாணயத்தை அச்சடிக்க முடியாமல்,
ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்தை வாங்கி கொடுக்குற ஏஜென்சியாக இருக்கிற மாநில அரசுகள். இன்னொன்னு அந்த பணம் வருவதற்கான மூல வர்றேன் வர்றேன், நீங்கள் கொடுக்குற பணத்தை ரிசோர்ஸில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் பெருக்கி கொடுக்குறோம். அப்போ குறைந்தபட்சம் இங்கே கேட்குறாங்க, சென்னைக்கு ஏன் சார் மூணாவது மெட்ரோ கொடுக்குறீங்க சார்ங்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றுமேலேங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு எம்பவர்மெண்ட்டில் குடிசைகளே இல்லாத தமிழ்நாடு நாங்கள் சொன்னோம், சாலைகள் இல்லாத ஊருன்னு சொன்னோம், மின்சாரமே இல்லாத கிராமம் சொன்னோம். இன்னொரு சில விஷயங்களும் பார்க்கணும். இப்போ இன்டர் கவர்மெண்டல் டிரான்ஸ்ஃபரில் வந்து அர்பனைசேஷன் அதிகமாக ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அது இந்தியா முழுக்குமே வந்து 0.5% ஜிடிபி தான் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து உலக பன்னாட்டு ஒப்பந்த அடிப்படையோ ஒரு அரசு நெருக்கடிகளை பற்றி தான் பேசவில்லை. இந்தியாவுக்கு ஏற்படுகிற நெருக்கடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்கு அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஹியூமன் சோர்ஸ் தேவைப்படுது. நாங்க உங்களோட 10 வருஷம் நாங்க முன்னேறி வருகிறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா உத்தரப்பிரதேசம் முன்னேறல, பீகார் முன்னேறல, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கங்கறீங்க. அது எப்படி அமைதியா இருக்க முடியும்? நாங்கள் இன்கம் கட்டுறோம், நாங்க இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம், மனித உழைப்பை கொடுக்குறோம். நீ என் மனித உழைப்பை அமைதியாக இருக்குன்னு சொல்லும் போது நீ அரசியல் பண்ணாதீங்க. உடனே என்ன சொல்றாங்க, மரியாதைக்குரிய மூத்த பதவி ராம்கியோட சொன்னாரு, டக்குன்னு கொங்கு பண்ணலாம் ஒரு பிட்டத்தை குடிச அடிச்சுலாம் போடுறோம். அது எவ்வளோ பெரிய அந்த வாதம் என்பது தர்க்க ரீதியாக லாஜிக்கலாத வாதம். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மனு முதலமைச்சர் சொன்னார், வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்குண்டார். முதல் முதலையாக கொரோனா எங்கள் பேரிடர் பாதிக்கப்பட்டிருந்த போது முதல் பயணத்தை எங்கே மேற்கொண்டார்னா சென்னை விட்டு வெளியே போகும்போது கோவைக்கு போனார். போயிட்டு இன்னைக்கு இந்த 3 ஆண்டுகளில் நான் கோவையில் இருக்கிறனால சொல்கிறேன், கோவைக்குரிய பாஜகவுடைய அண்ணாமலை ஒரு பிரச்சாரம் செஞ்சார், கொங்கை வந்து புறக்கணிச்சான். அது தவறான வாதம். அது இங்கே இந்த அரசு அமைஞ்ச பின் மட்டும் 15,000 கோடிக்கான நலத்திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது அதே நலத்திட்டம் அரியலூருக்கு போயிருக்கா பெரம்பலூருக்கு போயிருக்கா இருக்காது, ஏன்னா இங்கே தொழில் இருக்குது, அதனால் கொடுக்குறோம். சென்னைக்கு அடுத்து ஹப்பாக இருக்குது. இங்கே ஒரு மாநில அரசு மக்களிடம் வரி வாங்கி ஒரு கவர்னன்ஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இல்லை, ஊட்டிக்குன்னு கவர்மெண்ட் இல்லை, ராமநாதபுரம் கவர்மெண்ட் இல்லை, ஒரு கவர்மெண்ட் செட்டப் அரசு சட்டரீதியாக ஏற்கப்பட்ட கவர்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படி இந்திய அரசு சட்டரீதியாக ஏற்கப்பட்ட கவர்மெண்ட் தான் டெல்லி, ஏற்கப்பட்ட கவர்மெண்ட் தான் யூபி, ஏற்கப்பட்ட கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு. மாநிலங்களால் பிரிக்கப்பட்டு 2 அரசு, ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு இருக்கிறது. ஒன்றிய அரசுடைய வேலை வருகிற நிதியை பகிர்ந்தளிப்பது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுங்க, நீங்கள் 10,000 கோடி ஆந்திரா கொடுங்க, ஒரிசா கொடுங்க, மேற்குவங்கத்துக்கு கொடுங்க, இல்லை தெலுங்கானா கொடுங்க, உங்கள் விருப்பம், நாங்கள் கேட்கல. அவர்களை போல் தாங்க நாங்கள் கேட்கல. எங்களுக்கு சில சிறப்பு திட்டங்கள் இருக்குது, எங்கள் அவர்களை போல் தாங்க நாங்கள் பேரிடர் போது பாதிக்கப்பட்டு கேட்போம். முடியுமா முடியான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு என்ன கஷ்டம்னா கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கல, வாங்க வேண்டிய காசையும் வாங்கிறீங்க, பேரிடர் வந்த போதும் கொடுக்கல. ஒன்று அவங்களா கோயம்புத்தூர்னு கொங்கு மண்டலம் கத்துறாங்களே, இப்போ அவங்க கொங்கு மண்டலத்தை மெட்ரோ கொண்டு வர திட்டத்தை கொண்டு வந்தோம், இது வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கல. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கான இந்த நிலத்தை எடுத்து கொடுக்குறோம், அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கலை. அப்போ இதுவரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளில் மனசாட்சி தொட்டு அண்ணனுங்க கர்ணேசன் இருக்காரு, 10 ஆண்டுகளில் ஒரு அடிப்படை இண்டஸ்ட்ரியலுக்கு, கல்விக்கு, இல்லை ஒரு சிறு குறு தொழிலுக்கு நாங்கள் சேலம் கேரட்டர்னு ஒன்று கொண்டு வந்தோம், என்ன ஆச்சுன்னு கேளுங்க. 10 ஆண்டுகளை மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு இந்த தொழில் வாய்ப்பை கொடுத்தது ஒன்றே ஒன்று தவறு. நான் ஒத்துக்கிறேன், ராமநாதபுரத்தில் பழைய பாம்பன் மேம்பாலத்தை திருப்பி புறநமைச்சு அதுவும் ராமனை பார்க்க வடக்குலேருந்து வந்துடுவாங்க, அந்த பக்தர்கள் நோகக்கூடாதுன்னு கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சி, 500 கோடி கொடுத்துருக்கீங்க. வேறு என்ன திட்டத்தை இண்டஸ்ட்ரியல் பர்பஸோட, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்போடு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல சொல்கிறீங்க எங்களுக்கு. அப்படி கொடுக்காத போது தான் எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார், மாட்டாந்தாய் மனப்பான் நடக்காதீங்க, வாக்களித்த மக்கள் வாக்களிக்காத மக்களுமே அரசியல் அது. ஆனால் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், ஏன் நாட்டின் பிரதம அமைச்சர் நாங்கள் சொல்கிறோம், அவர் தான் கான்ஸ்டியூஷனுடைய அரசின் சட்டத்தின் பாதுகாவலர். அரசின் சட்டத்தின் பாதுகாவலர் என்றால் வீத பீப்புள் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் நேர்மையோடு இருக்க வேண்டும். அவர் பாஜகவா காங்கிரஸ்னா இல்லை, நேர்மையாக இருக்கு சொல்கிறோம். ஓகே திரு ஸ்ரீகாந்த், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான அரசு என்று தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. ஆனால் பாஜக வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சி இருமடங்காக இருக்கும் என்று சொல்வது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது என்கின்ற மறைமுக பொருளை தருகின்றதா? தொடர்ந்து இந்த பாஜக ஆளாத மாநில அரசுகள் தங்களுக்கான நிதி பகிர்வு கிடைக்கலன்னு நீதிமன்றம் வரைக்கும் நாடி தீர்வுக்காக காத்திருக்கிறார்களே, இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு அழகா? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோஷன் தான், ஆனால் ஸ்டேட் தான் ரியல். இவங்க தான் டேக்ஸ் கட்டுறாங்க, திருப்பி டேக்ஸ், அதுக்கான நிதி பகிர்வையும் வாங்கக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கும் பொழுது அதற்கான பங்கீட்டை மத்திய அரசு ஒழுங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறது.
அதாவது நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய பேச்சையும் எனக்கு சுருக்கி கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல கடப்பாடு இருக்குது. எனக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே ஆளுகின்ற திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய நிர்பந்தங்கள் இருக்குது. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கள்ளக்குறிச்சி மரணம் அப்படின்னு ஆட்சி மேலே மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பால இங்க இருக்கிறது. எல்லார் பேசும்போதும் ஒரு சொல் இடையீடு இல்லாம இருந்தேன். என்னுடைய முதல் கருத்தை கேட்டுட்டு மட்டும்தான் அதுக்கு தான் வர்றேன். அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக மக்களின் எதிர்ப்பை திசை திருப்புவதற்காக முதல்வர் செய்யும் தந்திரம் இது. அதாவது நல்லா யோசிப்பாருங்க, 23ஆம் தேதி தான் பட்ஜெட்டே வரப்போகுது. பட்ஜெட் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறப்ப என்ன அவசரம் வந்துச்சு இந்த அரசுக்கு? அதாவது மக்கள் கவனத்தை நாங்கள் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி உருவாக்கி ஒரு அனுதாப அலையில் ஒரு ஷெல்டர் தேடுறாங்க. அதாவது மக்கள் மற்றெல்லாம் மறந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு திசை திருப்பல். இன்னும் சொல்லப்போனால் சொல்லாடல் மூலமாகவே வெறும் வார்த்தை ஜாலங்கள் மூலமாகவே எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும்னு நினைத்து கொண்டிருக்கிறார் நம்ம தமிழக முதல்வர். அதற்கான முன்னெடுப்பு தான் இது. இன்னும் சொல்லப்போனால் தம்பி சொன்னாங்க, நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக 2-3 விஷயங்கள் வந்து புள்ளி விவரங்கள் நான் மறுதளிக்கிறேன். அதை என்னுடைய தரப்புகள் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எப்போ திமுகவும் மத்திய அரசில் இருந்ததோ அப்போ கொடுக்கப்பட்ட தொகையோட 2.5 மடங்கு அதிகமாக தற்போது நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னால் ஆதாரம் கொடுக்க முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் தமிழக அரசு உங்களுடைய கூட்டுக்கள்ல 105 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன் சார், காய்கறிக்கு மத்திய அரசு வாங்கக்கூடிய கொடுக்கிறது 15-16 வந்து 35% கொடுத்துருக்குறாங்க. 23-24 வெறும் 30% தான் ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அலோகேட் பண்ணப்பட்டிருக்கிறது பட்ஜெட் எஸ்டிமேஷன் படி. என்னன்னு கேட்டால் ஜிஎஸ்டி கொடுக்கும் போதேங்க பாதி தான் சென்டருக்கே போகுது, புரியுதுங்களா? 50 இங்க எடுத்துக்கறாங்க சார். ஜிஎஸ்டில மட்டும் இல்ல, பாதி பர்சனல் இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேஷன் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி, முதல் கேள்விக்கான விளக்கத்தை நீங்க வாங்கவே மாட்டீங்க. எல்லாத்துலயும் வருமானம், யார் உங்களுக்கு வருமானத்துக்கான வழி சென்டருக்கு அதிகம் சார். ரொம்ப சிம்பிள்ங்க, நீங்க வந்து ஒரு செல்லக்கூடிய இடம் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்க செலவு பண்ணணும். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு 100 ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி கட்டினீங்கனா 50 ரூபாய் மாநில அரசு எடுத்துக்குது, 50 ரூபாய் தான் மத்திய அரசு எடுத்துக்குது. அதுலயும் நீங்க சொல்ற 33% திருப்பி தர நாங்க எடுத்துட்டு போற 50ல. ஆனாலும் இல்ல இல்ல, ஒரு ஒரு உதாரணத்துல கேளுங்க. ஆனாலும் அந்த பாதி தான் எடுத்துட்டு போறோம், அதுலயும் எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு தரோம். பிரிச்சு தந்தாலும் நாங்க வந்து இத்தனை ரோடு போடுறோம், இத்தனை ஏர்போர்ட் கட்டுறோம், இத்தனை ஸ்ட்ரக்சரல் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் கட்டுமானங்கள்லாம் உருவாக்குறோமே, ஆனா மாநில அரசு எடுத்துட்டு போற 50 பைசா வச்சு என்ன பண்றாங்க? எங்களால் மொத்த இந்தியாவுக்கும் இவ்வளவு செய்ய முடியுது. நாங்க பாதியிலே எடுத்துட்டு போய் 50 பைசா எடுத்துட்டு போய் அந்த 50 பைசாலையும் உங்களுக்கு கொஞ்சம் பங்களிப்பு தரோமே. 70% வச்சுட்டு என்ன செய்யும்? அவங்க அந்த ஸ்டேட் லிஸ்ட் படி அதிகாரம் உள்ள துறைகள்ல நிதி ஒதுக்கீடு செய்து பண்ணணும். இல்ல நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்களா? தெளிவுபடுத்தி நான் விரும்பறேன். என்னுடைய பதில முதல்ல வாங்குங்க. மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை வந்து மாநில அரசு என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல நம்ம எல்லா மாநில சார் இப்படி ஒரு பார்வை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான எதிர்பார்வையை நம்ம வைக்கணும். எந்த மாநிலமும் எவ்வளவு பணம் வாங்கணும், எவ்வளவு அவங்களுக்கு நிதியாரம் ஒதுக்கணும் என்பதற்கான கொள்கை முடிவை மத்திய அரசு தன்னிச்சையாக எடுப்பதில்லை. உறுப்பினர்களாக மாநில ஒவ்வொரு மாநிலத்தின் பங்களிப்பும் நிதி ஆயோக்ல இருக்கு. அவங்க அவங்களுடைய அத்தனை காமன் கன்சென்சஸ்ல தான் முடிவெடுக்கிறாங்க. யூபிக்கு எவ்வளவு தரணும், தமிழ்நாடுக்கு எவ்வளவு தரணும்னு இங்க இருக்கிற நிதி அமைச்சர் போறாங்க, இங்க இருக்கிற நிதித்துறை செயலாளர் போறாரு, எல்லாரும் போய் தான் முடிவெடுக்கிறாங்க.
மத்திய அரசு தானா தன்னிச்சையா கொடுக்கறது இல்லை. அங்க ஒரு ஆலோசனை நடக்குது, பொருளாதார வல்லுநர்கள் உட்கார்ந்து நிதி பகிர்வு பண்றாங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டு இங்கிருந்து ஏன் அரசியல் பண்றீங்க? நீங்க பண்றது அரசியல். இது வந்து என்னென்னா மக்களை திசை திருப்புவதற்காக இப்போது கூட செய்யப்படுற அரசியல். நான் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறேன்னா, இது ஏன் இத்தனை நாள் பண்ணலன்னா, காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் வந்தது, அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களும் வந்துச்சு. 50 வருஷம் மாறி மாறி திராவிடம் தானே உட்காந்துருந்தது. ஒரு இடம் ஒன்று கொண்டாந்தது சொல்லுங்கள். நாங்கள் கொண்டாந்துருக்கோம், கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் காரிடார் கொண்டாந்துருக்கோம். மொத்த இந்தியாவில் 2 இடத்துல தான் டிஃபென்ஸ் காரிடார் நாங்கள் கொண்டாந்துருக்கோம் கோயம்புத்தூருக்கு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறீங்க. உண்மையாகவே கொங்கு மண்டலத்துலேருந்து காசெல்லாம் அள்ளி கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்க தர்மபுரி அப்படியே விட்டுறீங்கல்ல, இது வந்து உண்மை, இது வந்து கசப்பான உண்மை. அதனால என்ன நான் சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலயும் இங்க கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட்லயே அந்த மாவட்ட நிர்வாகம் இல்லையா, அங்க தொழிற்சாலை வளமானது இல்லையா, அதனால ரொம்ப தெளிவாக மன்னிக்கணும் கேரக்டர். கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்டு சொன்னாரு, எந்த இடத்த ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன என்ன ஸ்கீம் வந்து சொல்லுங்க. ஒண்ணு இன்னொன்று, கொங்கு மண்டலத்தில் அள்ளி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்கன்னு தொடர்ச்சியான ஒரு பொய் பரப்புரைய வதந்திய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வதந்திய பாஜகவை அத்தனை செய்யறாங்க என்னன்னு. அதே கோவை மாநகரங்களில் சிறு குறு தொழில்கள் ஜிஎஸ்டி திருப்பூர் எப்படி இருந்தது? துல்லியமான கேள்வி, அப்படின்னு அருமையான கேள்வி. என்னன்னு கேட்டா, இந்த அரசு வஞ்சிக்கிறது இண்டஸ்ட்ரிக்கெல்லாம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு கரண்ட் மட்டும் எடுத்துக்கிங்கன்னா, 4 மடங்கு கரண்ட் பில் ஏறி போச்சு. அதுலயும் பீக்கவருக்கு ஒரு சார்ஜ், அப்புறம் அதுக்கு கூட அட்வான்ஸ்க்கு ஒரு அடிஷனல் சார்ஜ். தொழிலே செய்ய விடாம நசுக்கி எடுக்கிறது. 3 வருஷத்துல திருப்பூரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது கரண்ட் சார்ஜ் மட்டும் எடுங்க, அத்தனை கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி தமிழக அரசு எங்களை வஞ்சிக்கிறது, ஒவ்வொரு திரும்பியும் விலையேற்றி இருக்கிறாங்க, ஒவ்வொரு இதுவும் தொழிற்சாலையை நடத்த முடியாத சூழலை உருவாக்குகிறது. என்ன சொல்ல போனா, கடன் மேல கடன் வாங்கி லட்சக்கணக்கான கடன் வாங்கி இருக்காங்க. போன ஆட்சி நடக்கிறப்ப கடனுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க பயசும் டிஸ்கிரிமினேஷனும் வந்து ஒரு 15 வருஷத்துல வாங்கின கடனை 3 வருஷத்துல வாங்கி இருக்காங்க. நிறுவனங்கள் வந்து குஜராத்துக்கு போகுது, எவ்வளவு கட்டாயம் வந்திருக்கு பாருங்க. ஒதுக்கீடு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு, அவ்வளவு கொள்ளை நடக்குதுங்க, அவ்வளவு ஊழல் நடக்குது, அதுக்காக தேவைப்படுது. அதனால கொள்ளையடிப்பதற்காக பணம் தேவைப்படுது. எடுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா நடவடிக்கையும் மிக விரைவில் எடுக்கப்படும். அதனால என்ன பண்ணீங்க, எல்லாமே வருது இல்லையா, இந்த ஆட்சியில இருந்து இந்த ஆட்சியில தான், இந்த ஆட்சியில தான் போதை கலாச்சாரம், இந்த ஆட்சியில தான் இல்ல இல்ல இங்க நடக்கிற போதை கலாச்சாரம், இங்க இருக்க கள்ளச்சாராயம், இங்க கடத்தல், இங்க இருக்க கொலை கொள்ளை, இதெல்லாம் மறைப்பதற்காக பாஜக திருப்பு நடவடிக்கை தானே தவிர, உள்நோக்கம் உள்நோக்கத்தோட பேசப்படுற விஷயமா கேக்கலையே சார். எங்க பட்ஜெட்டே வரலையே, 23ஆம் தேதி தான் வரப்போது பட்ஜெட். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன, இன்னொரு விஷயம், இது வேணுமா என்றால், ஒரு மத்ததுக்கெல்லாம் கடிதம் எழுதுறாரு, காவிரி தண்ணி வேணும்னா கடிதம் எழுதுறாரு, இலங்கையில வரணும்னா கடிதம் எழுதுறாரு, உட்கார்ந்து பொறுமை அழகான தமிழ்ல. இதுக்கு மட்டும் ஏன் அறிக்கை விடுறாரு? அரசியல் புரியலையா? அதுக்கு போராட வேண்டியதானே போய், அதுக்காக பேச வேண்டியதானே, நாடக அரசியல் நடக்கிறது, நாடக அரசியல் நடக்கிறது. அதனால மொத்தத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு முதல்வர் செயல்படுகிறார். மெட்ரோ 2க்கு 7 கடிதம் எழுதியிருக்காங்க. அவர் ஏதோ போற புக்ல ஆபாசமா பேசுற மாதிரி பேசிட்டே போறாரு. எந்த ஆதாரம் எல்லாம் பேசுறாரு? எங்களாலையும் கத்த முடியும், பேச முடியும். நீ கலாச்சார மரம் கிட்ட பேசல, தயார் பேசுவோம். இல்ல சட்ட ஒழுங்கு பேசல, பேச தயார் பேசுவோம். இல்ல இங்க வந்து கொலை நடக்குதுங்க, கொள்ளை நடக்குதுங்க, பாஜக தொண்டர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு காங்கிரஸ் கட்சியான தலைவர் அண்ணன் சிலுவப்பிரந்தகை, அது குறித்து பேசுவோம். எல்லாத்தையும் திறந்த மனதோடு இருக்கோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு அச்சடிக்கப்பட்ட மனத்தை எப்படி கொடுத்துருக்கீங்க?
போகிற கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம்னு ஒரு பிராந்திய வார்த்தை வச்சார் பரவாயில்ல. ஆனால் ஆதாரம் இல்லாமல் முதல்வர் மீது வன்மத்தோடு பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பேசுறது முழுக்க முழுக்க வன்மம். தப்பிச்சு சொல்றேன், தமிழகம் தருது தவறான கருத்து. 11.2% எப்பொழுதும் போலவே ஒன்றிய அரசிடம் மன்றாடிதான் இந்த தொகையை வாங்க வேண்டியது இருக்குது. மாநிலத்திற்கு உரிமையுள்ள அந்த தொகையை வந்து திரும்ப திரும்ப கேட்டு மன்றாடி வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் சொல்லுகின்றது. அதே குரலில் தான் திரும்பவும் முதலமைச்சர் அவர்கள் ஒழிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாஜக தரப்பிலிருந்து, இல்லை இது ஒரு திசை திருப்பும் நாடகம், இங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால அரசியலை திசை திருப்புறதுக்காக இந்த நிதி பங்கீடு குறித்த விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கோணம் என்ன சார்? ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நம் கண் முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் எனக்கு 100% உடன்பாடு இருக்கிறது. காரணம், இப்போ நம்ம பார்க்குற இந்த பேரிடர் காலங்களில் அரசு மாநில அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வேணும் எங்களுக்கு இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து எதுவுமே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்போம், அண்மையில் இந்த வெள்ளப்பேரிடர் நடந்தது, மாநில அரசு எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வேணும்னு கேட்டாங்க, 1 கோடி கூட திருப்பி இவங்களுக்கு கொடுக்கல. அதாவது ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் எ பிக் பிரதர் ஆட்டிடியூடு, ஒரு கலோனியல் அப்ரோச். நாம் எல்லாரும் காலனி ஆதிக்கத்துக்குட்பட்ட காலனிகள் போலவும், அவர் டெல்லியில் இருக்கிறவர்கள் இந்த சுல்தானேட் மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் நம்ம பார்க்குறோம். நிதி அமைச்சரே சொன்னாங்க, வெங்காய விலை அதிகமாக இருக்குன்னா நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரியான அணுகுமுறை. அதாவது ஒன்றிய அரசினுடைய போக்கு சர்வதேச நிதி மையங்கள், உலக வங்கியாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சர்வதேச நிதி மையங்கள்கிட்டருந்து இவங்க ஏராளமான கடன் வாங்குகிறாங்க. இந்த ஸ்வச் பாரத் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஏராளமான நிதியை வாங்குகிறாங்க. இதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசிஸ், அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டெபிலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படியே பண்ணுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு, கட்டுப்பாடுகளுக்கு அப்படியே அடி வணங்குறாங்க. அதே மாதிரியான ஆட்டிடியூடை தான் மாநிலங்கக்கிட்ட இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பெரிய பெரிய கார்பரேட்டுகளை பார்க்கும்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பிஸ்னஸ் வேணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்லக்கூடிய இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அவர்களுக்கு ஒத்துப்போவது, அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்து கொடுப்பது, இந்த அணுகுமுறை எப்படி உலகளாவிய அமைப்புகளோடு ஒன்றிய அரசு செயல்படுதோ அதே மாதிரியான அணுகுமுறைகள் தான் மாநிலங்கள்கிட்ட இவங்க கையாளுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அந்த அரசியல் தத்துவங்கிற ஃபாசிசம். ஃபாசிசம் ஜனநாயக தன்மை இல்லாதது. ஃபாசிசம் கருத்து கேட்புக்கோ கருத்து பரிமாற்றத்துக்கோ இடம் கொடுக்காதது. நாங்கள் எங்களுக்கு தோன்றது செய்வோம், நீ உனக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பம் இல்லையோ யூ ஹவ் டு லிவ் வித் இட். இந்த அப்ரோச் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தோழர் சொன்ன மாதிரி 1 ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு 29 பைசா தான் கிடைக்குதுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அப்சர்ட். நம்ம கொடுக்குற 1 ரூபாய் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு கேட்கல, அப்படி கேட்கவும் முடியாது. பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்குது. ஆனால் நமக்குள்ள குறைந்தபட்ச நிதி ஒதுக்கீடாவது நமக்கு வேணும். இது ஏதோ இவங்கக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நிதி ஒதுக்கீடு கேட்குறதும் அவங்க உதாசீனப்படுத்துறதும் அல்லது அப்படியே கைவிடுறதும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது நிச்சயமாக கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அல்ல, இது ஒரு டிக்டேட்டோரியல் அரேஞ்ச்மெண்ட். நிதி அமைச்சர், அந்த நிதி ஆயோக், இந்த அமைப்புகள் எல்லாமே தோழர் சொன்னார் எல்லோரும் சேர்ந்து தான் பேசி தான் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறது யார் எடுக்கிறாங்க? கூட்டுறாங்க, நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க, பேசுகிறாங்க, என்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருங்களேன், இந்த ஆந்திர பிரதேச முதல்வர் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டு அதுக்கு கொடுக்கப்படாமல், அவர்களுடைய புதிய தலைநகரம் அமராவதியை கட்டுவதற்கான நிதி உதவி கூட கிடைக்காமல் விட்டுவிட்டு ஏமாற்றம் அடைந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்ச உடனே முதல்ல போய் கேட்குறாரு எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்கங்கிறாரு.
நிதிஷ்குமார் பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணுங்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் மிக்க ஒரு இடத்தில் இருந்து கேட்கும்போது அது பரிசீலிக்கப்படும். மற்றவங்க வந்து கேட்குறத நாங்கள் கண்டுக்கவே மாட்டோங்கிறது நிச்சயமாக இது வந்து ஒன்றிய அரசினுடைய பாரபட்சமான போக்கு தான். முதல்வர் சொல்லியிருக்கிற மாதிரி இது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய போக்கு இல்லை. நல்ல குணம் இல்லைங்கிறது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் முதல்வர். நிச்சயமாக அது நல்ல குணம் இல்லை. இது ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மேலே தமிழ்நாடு கேரளா போன்ற எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை நிச்சயமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறாங்க. நம்ம இதுக்கு பெரிய தரவுகளாக தேவைப்பட வேண்டிய நம்ம தேடி போக வேண்டியதில்லை. நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நடக்கக்கூடிய கருத்து பரிமாற்றங்கள், இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய அந்த ஃபாசிச மனப்பாங்கு, இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இன்றைக்கி முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் கேட்கக்கூடிய எந்த திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டேங்கிறீங்க, மெட்ரோவுக்கு கூட நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லா திட்டங்கள் வருது, அந்த திட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய முறைகள் அதில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து இந்திய அமைப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை. உலக வங்கி அதே போல் IMF இவர்களெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மானிட்டரி ஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நிதி தேவை என்பது தீர்மானிக்கப்படணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நகரமயமாக்கல் சில இடங்களில் வந்து வேகமாக இருக்குதுன்னா அப்போ அந்த நகரம் அர்பனைசேஷனுக்கு இன்னும் கன்சம்ஷன் அதிகமாக தேவைப்படும், அதை ஊக்குவிக்கணும். இன்னொரு மாநிலத்தில் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான அமௌண்ட்னா அப்படி பகுப்பாய்வு செய்து நிதிகள் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ 16th ஃபைனான்ஸ் கமிஷன் நிச்சயமா இல்ல கோர நிச்சயமா, அதாவது இவங்க இவங்க எஸ் சார் எஸ் இந்திய மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு இவங்க இந்த எந்த திட்டமிடலும் இங்கே இல்லை. இங்கே இருக்கிறது எல்லாமே முதலாளித்துவ சக்திகளுக்கு, இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த வேர்ல்டு கார்பரேட்ஸ், இந்த பெரும் முதலாளிகள், உள்ளூர் அதாவது டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஹவுசஸ், இவங்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த அரசாங்கம் இயங்குது. அதானிக்கு எது நல்லது, அம்பானிக்கு எது நல்லது, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எது நல்லது, ஏன் ரஃபேல் விமானத்தை வாங்கிக்கிட்டு திருப்பி ரீநெகோஷியேட் பண்ணி பல மடங்கு அதிகமாக பணம் கொடுத்து அந்த ரஃபேல் விமானத்தை வாங்குகிறோம். இன்றைக்கி உலகத்திலேயே இரண்டாவது பிக்கஸ்ட் மிலிட்ரி பர்ச்சேசர் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இந்தியா பண்ணுது. எங்கே என்ன வார் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கூட என்ன பெரிய டென்ஷன் இருக்குது, எந்த நாட்டோட நம்ம போர் சொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம், ஏன் இவ்வளவு ஆயுதங்கள் நம்ம வாங்கி குவிக்க வேண்டிய தேவை என்ன, எந்த விவாதம் போராட்டம் வரலாம்ல நாடாளுமன்றத்தில் கூட அந்த விவாதம் கிடையாது. இவங்களுடைய திட்டம் முழுக்க மக்கள் மக்கள் சார்ந்த இல்ல 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 இப்படிதான் வருவாங்க இவங்க தேசபக்தர்கள்லாம். இந்த தேசபக்த இது வன்மமான பேச்சு, காரணம் தேசபக்தர்கள் இப்படிதான் சிந்திப்பாங்க. நான் கேட்கிறேன், அஸ் எ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, வை டு வி ஸ்பெண்ட் சோ மச் மணி ஆன் மிலிட்டரி ப்ரொக்யூர்மெண்ட், என்ன தேவை இருக்குது, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் இருக்கிறான். இவங்க பண்ணக்கூடிய திட்டங்கள், பீகாரில் கடந்த ஒரு மாதத்தில் எத்தனை பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு, எத்தனை விமான நிலையங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு, இந்த நாடாளுமன்றம் ஒழுகுது, ராமர் கோவில் ஒழுகுது. அப்போ இவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை, டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை, இவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் சரியில்லை. தே ஆர் நாட் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இவர்கள் தே ஆர் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் அண்ட் டூயிங் எவ்ரி திங் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்பரேட் ஹவுசஸ் அண்ட் இந்தியன் கேபிட்டலிஸ்ட். இது ஒரு க்ரோனிக் கேபிட்டலிசம். அவங்க மக்களை முதலில் போடவில்லை. இன்னைக்கு முதல்வர் சொல்லக்கூடிய எல்லாமே அதுதான். முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்துக்கு அடிப்படையே இதுதான். இட்ஸ் நாட் அ பீப்புள் ஓரியன்ட் அலோகேஷன். பீப்புள் ஓரியன்டாக இருந்தால் முதல்வர் சொல்லும்போது ஒரு பேரிடர் நடக்கும்போது பிரதமர் ஓடி வந்து பார்த்துருப்பாரு, ஓடி வந்து பார்த்துருப்பாரு, பார்க்கவே வரல. சரி, ஒரு சென்ட்ரல் டீம் வருது, சென்ட்ரல் டீம் கூட தே கேம் அப் வித் ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, கிடையாது, எதுவுமே கிடையாது. அஞ்சு பீஸா தரமாட்டோம், நீ வேணா பண்ணிக்கோ. அப்ப அது என்ன குறுக்கிடுறாரு, அப்ப மக்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. ஒரு புள்ளி விவரத்துக்கு அவருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றது 2004-14 திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, யூபிஏ கவர்மெண்ட். அப்ப 94,977 டாக்ஸ் டெவல்யூஷன் நமக்கு கொடுக்குற டேக்ஸில் கொடுக்குற பங்கீடு. அதே மாதிரி கிராண்டின் எய்டு மத்திய அரசு கொடுக்கறது வந்து 57,924 கோடி இது கொடுத்துருக்காங்க. இவங்க வெறும் 94,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா,
2,000,000,000 கோடி கொடுத்தா அதை குறை சொல்லுவாங்களா சார்? பர்சன்டேஜ் இல்ல சார், பர்சன்டேஜ் அப்படி பார்த்தா பர்சன்டேஜ் சொல்லவா? ஒரு நிமிஷம், பர்சன்டேஜ் கேளுங்க. 204% 204% அதிகம் கொடுத்திருக்கோம். எதுனா டாக்ஸ் ரெகுலேஷன் சார், நான் சொல்றது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆத்தரைஸ் இப்பவே தரேன். 345% அதிகம் கொடுத்திருக்கோம். 345% மறுக்க முடியாது. அதிகம் கொடுத்திருக்கோம். திமுக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துச்சு இல்லையா மத்திய அரசுல இருந்து, அதை விட எனக்கு இவர் சொல்ற டேட்டா எல்லாம் அந்த வாட்ஸ்அப் வாந்தி வதந்தின்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது. நான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆத்தரைஸ் அதுவே போயிடுறாங்க. அது பொய்யா இருக்க முடியும். ஏன் போயினா? ஏன் போயினா? முதல்வர் மட்டும் போய் பேசலாமா? ஏன் போயினா? முதல்வர் ஏன் போய் பேசுறாரு? ஏன் போயினா? முதல்வர் ஏன் போய் பேசுறாரு? ஏன் போயினா? பணத்தை வாங்கி உள்ள வச்சிருக்காரு. தமிழக அரசுக்கு தலைமகனாக இருக்கிற முதல்வர் சித்தராமையா கேக்குறாரு. நீங்க ஆளாத மாநிலத்துல கேக்குற எல்லா முதல்வருமா போய் பேசுறாங்க. எல்லாருக்குமே நிதி ஆயோக்கு அந்தந்த மாநில அரசின் அனுமதியோட அவங்க, நீங்க நம்ம நிதித்துறை செயலாளர் கேளுங்க, அவர் கொடுத்திருக்காரு பேட்டி. ஆமா, எங்களுக்கு அதிகம் தான் கொடுக்கிறது மத்திய அரசுன்னு நிதித்துறை செயலாளர் பேச சொல்லுங்க. முதல்வர் பேசுறாரு இல்லையா, நம்ம தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் கேளுங்க, அவர் என்ன பதில் சொல்றாரு. அடிப்படையான விஷயம் என்னன்னா, அரசியல் தான் நடக்குது. பழைய எது எடுத்தாலுமே பழைய காலத்தை கம்பேர் பண்றது அது ஒரு ஸ்டைலா இருக்கு. நம்ம விட்டுல என்ன பேசணும் நீங்க தீர்மானிக்க முடியாது. அதாவது பழைய காலத்தை கம்பேர் பண்றதுன்னா ஏதாவது சில விஷயத்துக்கு பண்ணலாம். எது எடுத்தாலுமே பழைய காலத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. 2004 மத்திய அரசோட வரி வருமானம் எவ்வளவு, 2014 மத்திய அரசோட வரி வருமானம் எவ்வளவு, 2024 மத்திய அரசோட வரி வருமானம் எவ்வளவு ஏறி இருக்கா இல்லையா, ஏறி கொடுக்கணுமா இல்லையா, அப்ப சேட்டுக்கு அது ஏறுமா இல்லையா, நீங்க
தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் ரிசர்வ் பேங்கோட சீலிங்கோட வித்தின் த லிமிட்ஸ் தான் இருக்கு. 58 லட்சம் கடனோட 2014 ஆட்சிக்கு வந்த நீங்க இன்னைக்கு 160 லட்சம் கடன் கோடி கடன் எப்படி கொண்டு வந்தீங்க? 3 மடங்கு எப்படி கடன் கொண்டு வந்தீங்க? நீங்க கடன் வாங்கலாம், மாநில கடன் வாங்க கூடாதா? இதெல்லாம் என்ன பேச வேண்டியிருக்கு? இன்னொரு விஷயம், 40 இந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணல, அரசியல் ரீதியாக திசை திருப்பார் முதல்வர்னா மக்கள் 40-க்கு 40 கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க சார். அரசியல் ரீதியா திசை திருப்பாங்க, அது தவறான ஒரு அணுகுமுறை. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, அதனாலதான் முதல்வர் பேசுகிறார். ஓகே, திரு ராம்கி உங்களுடைய இறுதி பார்வை. தோழர் உதயகுமார் அவர்களுடைய அந்த குரல் வந்து முக்கியமானது, ஏன்னா அவர் கூடங்குளம் காலத்து குரலாக இருந்தாலும் அது வந்து அதோடைய ஒரு தொடர்ச்சி இருக்குது. 2012 அவர் சொன்னது வந்து வேலிட் தான், இன்றைக்கும் அதுதான், 2032 தான். டெல்லியான டெல்லி ஒரு இந்திர பூமி தந்திர பூமிக்கான அது ஒரு பவருங்கிறது அப்படி தான். இது வந்து முற்றிலும் அரசியலை தவிர்த்து விட்டு நம்ம அதை பார்க்கணும், எப்படி அதிகார பரவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதான் இது வந்து, இது வந்து ஒரு 40 ஆண்டுகளாக இருக்கிற விஷயம் தான். அதுக்கு ஏராளமான சொல்யூஷன்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பஞ்சாயத்து ராஜெல்லாம் பற்றி பேசி அது கடைசி வரை கடைக்கோடி வரைக்கும் சரியான இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கலை. இதை நம்ம அது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியராக தான் பார்க்கணும். ஒழிய இதை நீ அரசியல் கலந்தால் அது ஒரு பெரிய நீண்ட நெடிய விவாதத்துக்கு இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் வழியா உங்களுக்கு 3rd tier வரைக்கும் நிதி போய் சேராமல் இன்னும் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஏராளமான ஆட்சிகள் இருக்கு. ஏராளமான ஆட்சி மற்ற மத்தியிலும் மாநிலத்திலும் வந்தால் கூட அதை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியவில்லை. அது ஒரு கம்ப்ளீட்லி சிஸ்டம் ஃபெயிலியர். நான் என்ன சொல்றேன், நீங்க திரும்ப இதை போயிட்டு ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு திமுக குரல் எழுப்புவதோ, மாநிலத்துக்கு நிறையா செஞ்சுருக்கோன்னு பாஜக சொல்கிறதோ ஒரு அவசியமற்றது, ஒரு அபத்தமானது கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் அப்படிலாம் பேசவில்லை. நீங்கள் அது வந்து எப்படின்னா ஒரு வீக்கர் செக்ஷனை தான் நீங்கள் டார்கெட் பண்ணி அதுதான் சொல்லணுடைய. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வளர்ந்துட்டோம், அதனால் நாங்கள் மற்றவங்க வளர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கு கொடுக்கறத கொடுங்கலாம் சொல்கிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக புதுமையாக இருக்குது. அது வந்து நம்ம ஜனநாயக மரபு கிடையாது. அதாவது நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த பகுதிகளுக்கு, நம்ம திராவிட மலை என்ன சொல்லுது, நீங்கள் கள்ளக்குறிச்சியையும் தருமபுரியையும் சேலத்தையும் நாங்கள் வந்து ஒன்றாக பார்க்கவில்லை, அது தனித்தனியாக தான் அணுகுறோம்னு அவர் திரு ராஜீவ்காந்தி சொன்னது உண்மை என்றால், அதே சேம் ஃபார்முலா ஷுட் பி அப்ளிகபிள் டு சென்ட்ரல் லெவல். நீங்க எங்கெங்கெல்லாம் வீக்க செக்ஷன்ஸ்க்கு அது கூடுதல் கவனமும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாலும் பரவாயில்லை, வளர்ச்சி கிடைக்கும். மாநிலங்கள் மாவட்டங்களை பார்க்கிற பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு சார். வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ராம்ஜி போன்றவர்களுக்கு வாதம் ஒரு விதண்டாவதம் பார்க்கறது, அதுக்கு அப்பதான் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி கருணேஷ் வந்து ரொம்ப தடித்த வார்த்தையெல்லாம் பேசினார். பரவாயில்ல, அவர் எப்பவுமே திசை திருப்பறதுல வல்லவர், அவர் டேட்டா வச்சுட்டு பண்ணுவார், பண்ணிட்டு போட்டோம். வர்றேன், ஒரு மாநில அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டார்ல, காலையில வீட்டு விட்டு வெளியே வந்தோம்னா அந்த வெளியில் வைக்கிற ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது, பஸ்ஸை நிப்பாட்டுறோம்ல அந்த பஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓட்டுறது, இறங்கி போய் வீட்டுக்கு போய் சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுதில் ஸ்டேட் பண்ணி கொடுக்குறது, பைப்பு தந்தால் தண்ணி வரதில் ஸ்டேட் பண்ணி கொடுக்குறது, அங்கே வர்றதுக்காக படிக்க நம்மள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல் எஜுகேஷன் அது ஸ்டேட் கொடுக்குது, காலேஜ் எஜுகேஷன் ஸ்டேட் கொடுக்குது, இதையெல்லாம் லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது. முடிச்சு சார், மிஸ்டர் முடிச்சிடுறேன். நீ கொடுத்துதான், நீங்க தான் நோட் அச்சடிக்க, நீ தான் கொடுக்கணும். நீங்க வாங்குறீங்கல்ல, வேணா வேணாம் பண்ணலாமா, வேணா வேணாம் பண்ணலாமா, போய் வேலை செய்யறாங்க, நாங்க காசு கொடுக்குறோம். போய் அமெரிக்காட்டையும் அமெரிக்காட்டையும் பங்களிப்பு இல்லாம சொல்லலாம் சகோதரர். எப்படி சார் வாங்கிப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க? அது எப்படிங்க வாங்க, உங்களுக்கு தான் பாதி கொடுக்குறோம். இல்ல இல்ல, டாக்ஸ் வாங்கும்போது பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு, எங்க பாதியிலயும் உங்களுக்கு 29 பைசா தரும். நீங்க வாங்கிட்டு போற 50 பைசா வச்சு என்ன பண்றீங்க? மக்கள் என்ன பண்றீங்க? சொன்னாரு இதெல்லாம் பண்றீங்க.
இல்லாம இது இல்லாம டாஸ்மாக் இல்ல நான் சொன்னாரு இதெல்லாம் டாஸ்மாக் வந்து வேற என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு வேற என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாநிலத்துக்கு இருக்கு சார் சொல்லுங்க வேற என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அவர் இரிட்டேட் பண்ற நோக்கத்தோட நக்கல் பண்ற நோக்கத்தோட அரசியல் செய்ய முடியாது சரி ஓகே அதுக்கு ஆபாசம் இட ஓட் நான் பேச தயார் சரி வேணாம் வேணாம் அதெல்லாம் நீங்க பேச முடியாது நீங்க வேற பாயிண்ட் சொல்லி இருக்கீங்க இதெல்லாம் மாநில அரசுகள் செய்யணும் சொல்லி இருக்கீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை செக்யூர் பண்ணுது அதுக்கு பணம் கொடுக்க மாநில அரசு கிட்ட பணம் இல்லாட்டாலும் கொடுக்காட்டாலும் கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு மாநிலங்களுடைய அதிகாரங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பறிக்கப்படுது அதிகார குவியல் நடக்குது ஒன்றிய அரசு அனைத்து அதிகாரங்களையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கணும்னு விரும்புது அதற்கான செயல்பாடுகள் இருக்குது இந்த நிதி மேலாண்மை நிதி ஒதுக்கீடு வந்து மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம் பல நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனைகள் எழுவதற்கு காரணம் இந்த நிதி ஒதுக்கீடு நிதி மேலாண்மை அந்த துறையில் செய்யக்கூடிய தவறு அடிப்படையே குலைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது எனவே ஒன்றிய அரசு இனிமேலாவது ஒரு கருத்து பரிமாற்றம் அந்த மாநிலங்களோடான நேரடி கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களுடைய தேவைகளை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிதி உதவியை செய்து இணைத்து கொண்டு செயல்பட்டால்தான் இந்திய ஒன்றியத்துக்கு வலிமை சேர்க்குமே தவிர இப்படிப்பட்ட இந்த பிக் பிரதர் கலோனியல் மென்டாலிட்டியோட இந்த ஒதுக்கீடுகள் நடைபெற்றால் நிச்சயமாக நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடுவோம் ஓகே நன்றி இல்ல சார் சொல்லிட்டீங்க ஒரே ஒரே கருத்து சொல்றேன் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுக்கு நேரடியாக தம்பி பட்டியலிட்டார் கண்டிப்பாக தமிழக அரசு செய்கிறது செய்ய வேண்டும் கடப்பாடு இருக்கு அதை அவங்க செய்ய வேண்டியதை அரசியல் களமாக பேசாமல் அதை அணுகுமுறையோட மத்திய அரசு பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி இத்துடன் கேள்வி களம் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்